வாஸ்துல வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வீட்டுக்கு வாஸ்து அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள், வடக்கு பார்த்த திசைக்கு எப்படி இருக்கணும்ன்ற நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அது சொல்லணுன்றதுக்காக தான் இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். வடக்கு பார்த்த அமைப்பு என்னும் போது குறிப்பா எந்தெந்த விஷயங்கள் எங்கெங்க வரணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்களா. அப்ப வடக்கு என்பது, வடக்கு கிழக்கு என்பது முதல் தரமான ஒரு அமைப்பு வாஸ்து பொறுத்த வரையில. அந்த வகையில வடக்கு பார்த்த அமைப்புகளுக்கு தலைவாசல் அமைப்பு எப்படி இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், பாத்ரூம் டாய்லெட் எப்படி இருக்கணும், பெட்ரூம் எப்படி இருக்கணும், ஹால் அமைப்பு எப்படி இருக்கணும், டைனிங் எப்படி இருக்கணும், இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்களா. அப்ப அதுல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வடக்கு பார்த்த அமைப்புக்கு தலைவாசல் அமைப்பு எப்பவுமே உச்சப்பகுதியில இருந்தா சிறப்பு, அதாவது வடக்கு மத்திய பகுதியில இருந்து வடகிழக்கு மூலை வரைக்கும் உச்சப்பகுதி சரிங்களா, அந்த பகுதியில இருக்கலாம். இல்ல வந்து அந்த வடக்கு பகுதிகளில் 9 பாகங்களா பிரித்து வடகிழக்குல இருந்து நம்ம வந்து 9 பாகங்களாக பிரித்து அந்த கரெக்டா அந்த நடுப்பகுதியில 4, 5, 6 இந்த பாகங்கள்ல வந்து கொஞ்சம் வச்சாலும் தலைவாசல் அமைப்பு என்பது சிறப்பா இருக்கும். இந்த போல தலைவாசல் அமைப்பு சேர்ந்தாலே ஒரு 50% ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷன் சுவிட்ச் அப்படின்றது ஃபேமிலி ஏற்படும். அப்ப தலைவாசல் முக்கியமானது. அடுத்து தலைவாசல் அமைப்பு முடிச்ச பிறகு அந்த வீட்டுக்குள்ள போகும்போது இந்த போட்டிக்கோ இது போன்ற சூழல்கள் ஏற்படுத்தும் போது இந்த இடத்துல எப்போதுமே வழக்கு பார்த்த மனைக்கு வழக்கிற்கு கொஞ்சம் இறக்க வாட்டமாக அந்த கூரை அமைப்பு, பெண்கூரை அமைப்பு ஏற்படுத்தினா கொஞ்சம் சிறப்பான அமைப்பு, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வருவதற்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. பொதுவாக வழக்கிற்கு தாழ்வாகவும் தென்மேற்கு உயரமாகவும் இருக்கக்கூடிய கான்செப்ட்னால அதை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னும் எந்த அளவுக்கு ஒரு வடக்கு பார்த்த ஒரு மனைக்கு அந்த வடகிழக்கு பகுதியை சுத்தமா வச்சுக்கிறீங்களோ, லட்சுமி கடாசம் என்பது அந்த வீட்டுல இருந்தது இருக்கும். சில பேர் வடகிழக்கு பகுதியில செப்பல் இது போன்ற விஷயங்கள் அதிகமா போட்டு நிறைய அசுத்தம் பண்ணி வச்சிருவாங்க. அது போல விஷயங்கள் இருந்துச்சுன்னா நிறைய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். இப்ப அடுத்ததாக வந்து பார்க்கும்போது அப்ப இந்த இடத்துல வந்து இந்த வீட்டுக்குள்ள வரும்போது குறிப்பாக ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஆள் அமைப்பு என்ட்ரன்ஸ் உள்ள இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ஒரு ஆள் அமைப்பு ஏற்படுத்தும் போது, அதாவது உள்ள வந்தவனே கிழக்கு மேற்காக வடக்கு பக்கம் வந்து ஆள் அமைப்போ இல்ல வந்து வடக்கு தெற்காக நீட்டா வந்து அந்த ஆள் அமைப்பு ஏற்படுத்தும் போது சிறப்பான அமைப்பு. இந்த தலைவாசல இருந்து உள்ள என்றான ஆள் அமைப்பு என்பது இருக்கணும், அது சிறப்பான ஒரு அமைப்பு. ஒரு ஒரு பெட்ரூம் போடுவதாக இருந்தால் எந்த பகுதிகளில் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 பகுதிகள் எப்போதுமே இருக்கலாம். 1 தென்கிழக்கு, இல்ல வந்து தென்மேற்கு பகுதி, வடமேற்கு பகுதி, 3 பகுதியிலும் பெட்ரூம் என்பது போலாம். ஏன்னா வடகிழக்கு பகுதியில வந்து இப்ப என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள மெயின் டோர்ல உள்ள வரும்போது ஆள் அமைப்பு வரக்கூடிய அமைப்பு இருக்கிற சூழ்நிலை இருக்கும்போது நம்ம இந்த மீதி இருக்கக்கூடிய 3 கார்னர்ல பெட்ரூம் அமைப்பு ஏற்படுத்திக்கலாம். அதுல இன்னும் முதல் தரமான அமைப்பு தென்மேற்கு பகுதிகள் இருந்தால் சிறப்பு சரிங்களா. அப்ப தென்மேற்குல இருக்கும் போது வீட்டு தலைவன் தலைவி படுத்து உடனக்கூடிய தென்மேற்கு படுக்கையை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப 2 பட்சமா கெஸ்ட் வராங்கன்னா அது வடமேற்கு பகுதியிலுடைய படுக்கையறை என்பது யூஸ் பண்ணிக்கலாம். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு சரிங்களா. இப்ப இந்த விஷயங்கள் இப்படி இருக்கும்போது இப்ப அதற்கான அட்டாச் டாய்லெட் பாத்ரூம், சில பேர் அந்த ரூமுக்கான அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் எங்க வரலாம்ன்றமே கேட்பாங்க. அதாவது பொதுவாகவே டாய்லெட் பாத்ரூம் என்பது காமனா யூஸ் பண்ணும்போது வடமேற்கு பகுதிகளில் வீட்டுக்கு வெளியில வச்சிங்க. இப்ப அதுவே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வடமேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம்க்கு அதே வடமேற்கு கான அந்த ரூமுக்கான வடமேற்கு கான அந்த டாய்லெட் பாத்ரூம் ஏற்படுத்தலாம், இல்ல வடக்கு மத்திய பகுதியில ஏற்படுத்தலாம், இல்ல அந்த ரூமுடைய தென்மேற்கு பகுதி, ஒட்டுமொத்த வீட்டோடைய இந்த இடத்துல மேற்கு மத்திய பகுதி, இந்த பகுதிகள்லாம் வந்து டாய்லெட் பாத்ரூம் என்பது வரலாம். தென்மேற்கு படுக்கை அறையா இருக்கும் போது தெற்கு மத்திய பகுதி, மேற்கு பகுதி, மத்திய பகுதிகளில் டாய்லெட் பாத்ரூம் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் அந்த ரூம்ல இருந்து அக்சஸ் பண்றதே வச்சுக்கலாம். இல்ல தென்கிழக்காக இருக்கக்கூடிய படுக்கை அறையா இருக்கும் போது தெற்கு மத்திய பகுதி, கிழக்கு மத்திய பகுதியில அந்த அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இந்த விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இது டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடிய விஷயங்கள். இவே அடுத்து கிச்சன் என்ற விஷயங்கள் என்பது இருக்கு. கிச்சன் எப்பவுமே ஒவ்வொரு வடக்கு பார்த்த ஒரு மனைக்கு தென்கிழக்கு முதல் தரமான அமைப்பு. ஏன்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அந்த கிச்சன் என்பது அக்னி பகுதிகளை குறிக்கக்கூடிய தென்கிழக்கு பகுதிகளில் வடக்கு பார்த்த மனைக்கு கிச்சன் அமைப்பு வச்சுன்னா சிறப்பான அமைப்பு. 2 பட்சமா எங்க வைக்கலாம்னா அது அப்படியே வடமேற்கு பகுதியில் கொண்டு வந்துருக்கணும். இப்ப கிச்சன் வைக்கும் போது அது சில பேர் வந்து கிச்சன் கம்பெனிங்கா சேர்ந்து வைப்பாங்க. அந்த தென்கிழக்குல இருக்கக்கூடிய அந்த கிச்சனுக்கு அதுக்கு பக்கத்து தெற்கு மத்திய பகுதியில ஒரு டைனிங் ஏற்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா இந்த கிழக்கு மத்திய பகுதியில் டைனிங் ஏற்படுத்தலாம். அதே இப்ப சில டைம் வந்து வடமேற்கு பகுதியில கிச்சன் வைக்கும் போது வடக்கு மத்திய பகுதியில டைனிங் ஏற்படுத்தலாம், இல்லைன்னா மேற்கு மத்திய பகுதியில் டைனிங் ஏற்படுத்தலாம். இது போன்ற விஷயம் கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். இதுவே அந்த வீட்டுக்கான சம்ப்ல எங்க வரலாம், சம்பு சம்பும் போரும் 2 விஷயமா வடகிழக்கு பகுதி, வடக்கு மத்திய பகுதி, கிழக்கு மத்திய பகுதி, இந்த பகுதிகளில் இருந்தா சிறப்பு. எக்ஸாக்டா டிகிரி பேஸ் செக் பண்ணி எந்த இதுல வரணும்ன்ற போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால அதெல்லாம் தனிப்பட்ட மேல நம்ம கன்சன்ட்ரேஷன் கேட்க வரும்போது தான் பார்க்க முடியும். இதுவே செப்டிக் டேங்க் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எப்படி இருக்கு. செப்டிக் டேங்க் பொறுத்த வரையில வடமேற்கு பகுதிகளில் இருந்தாலும் சிறப்பு, அதுலன்னா வடக்கு மத்திய பகுதியில் இருந்தாலும் சிறப்பு, இல்ல மேற்கு மத்திய பகுதியில் செப்டிக் டேங்க் இருக்கலாம், இல்ல கிழக்கு மத்திய பகுதியில் செப்டிக் டேங்க் என்பது இருக்கலாம். இது போன்ற விஷயங்கள் என்பது பார்த்துக்கணுமே இருக்கும்.
குறிப்பா வந்து தென்மேற்கு, தென்கிழக்கு, வடகிழக்குல இருந்தா போதுமான அளவு தவிர்த்தல் என்பது நலம். இது போன்ற விஷயங்கள் இப்ப பாத்துக்கிட்டு இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்களா நம்ம சொல்லி இருக்கிறோம் ஓகேங்களா. ஆனா இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கும் போது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. இப்ப பூஜா ரூம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது வடகிழக்கு பகுதியில பொதுவாக பூஜா ரூம் தான் சிறப்பு. ஏன்னா வடக்கு பார்த்த ஒரு மனைவி, இல்ல வடக்கு மத்திய பகுதி, கிழக்கு மத்திய பகுதி, இந்த பகுதியில் வந்து பூஜா ரூம் என்பது இருக்கலாம். இல்ல ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா மேற்கு மத்திய பகுதி, இது போன்ற பொசிஷன் வந்து பூஜா ரூம் என்பது இருக்கலாம். இதுதான் அடுத்த கட்ட முக்கியமான விஷயங்கள். நிறைய விஷயங்கள் இருக்கு, ஸ்டடி ரூம் எங்க இருக்கலாம், இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப வீட்டுக்குள்ள சில பேர் படிக்கட்டு போடுவாங்க, அந்த ஸ்டேர் கேஸ் அமைப்பு டூ பிளஸ் பண்ணலாம். வடக்கு பார்த்த மனைக்கு வீட்டுக்குள்ள படிக்கட்டு போடுவதாக இருந்தா அது தெற்கு மத்திய பகுதிகளில் போட்டு டூ பிளஸ் மாடல்ல நம்ம இதை மேலே ஏற்றலாம். இது மேற்கு மத்திய பகுதியில் படிக்கட்டு அமைப்பு போட்டு மேலே ஏற்றலாம். இது போன்ற பல முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்களா. அதனால இது போன்ற ஒரு முக்கியமான அந்த வாஸ்து அமைப்பு வடக்கு பார்த்த மனைக்கு பின்பற்றும் போது நல்ல சுபிச்சமான ஒரு அமைப்புகள் இருக்கும்.